ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கேஎஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளம் கேக். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளம் கேக்குக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளம் கேக்குக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு பார்க்கலாம். ஒரு கப் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். நட்ஸ் பார்த்தீங்கன்னா வால்நட் அண்ட் கேஷ்நட்டு ஒரு கப் எடுத்திருக்கேன். ட்ரை செரி ஒரு கப் எடுத்திருக்கேன். பிளாக் ரைஸ்ன்னு ஒரு கப் எடுத்திருக்கேன். கிறிஸ்மஸ் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரேப் ஜூஸ் வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். இந்த நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து இந்த கிரேப் ஜூஸில் ஃபுல்லாக வந்து மூழ்கிற மாதிரி நம்ம ஊற வைக்கணும். பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா ரம்மில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி கிரேப் ஜூஸில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதெல்லாமே ஒவ்வொன்றா நம்ம இந்த பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டூட்டி ஃப்ரூட் ஒரு கப் சேர்த்திடலாம். நட்ஸில் வால்நட் அண்ட் கேஷ்யூநட், செரி, ட்ரை செரி, பிளாக் ரைசன், கிறிஸ்மஸ், இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ கிரேப் ஜூஸு 2 கப் நம்ம ஊற்றிடலாம். எல்லா பக்கமுமே ஜூஸ் வந்து படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். 2 டேஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் பாருங்கள், 2 நாள் ஆச்சு, நல்லா ஊறி பாருங்கள், நல்லா பெருசாக நல்லா உப்பி வந்திருக்கு. ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே, கிறிஸ்மஸ் ரைசன் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. இனி அடுத்தது நம்ம கேக்குக்காக மாவு ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ளம் கேக்குக்கு ஜஸ்ட் கலரிங்க்காக நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒயிட் சுகரை கேரமல் பண்ணி சேர்த்துவோம். பட் ஃபார் ஹெல்த்துக்காக நம்ம ஒயிட் சுகர் சேர்த்தாமல் நான் வந்து இந்த ப்ரௌன் சுகர் சேர்த்திருக்கேன். 1 கப் ப்ரௌன் சுகர் ப்ளஸ் 1 கப் தண்ணி. இதை நம்ம நல்லா சூடு பண்ணி மெல்ட் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி ப்ளம் கேக்குக்கு சேர்த்த போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரௌன் சுகரை ஒரு பேனில் மாற்றிடலாம். அதே மாதிரி 1 கப்பு தண்ணி சேர்த்திடலாம். இதை நல்லா நம்ம மெல்ட் பண்ண வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம ப்ரௌன் சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது நல்லா இப்போ சூடு ஆறணும், ஆறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சுக்கு இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சிடலாம். இது பொடியை பண்ணுறதுக்காக தான் நம்ம சுகர் போட்டு பொடி பண்ண போகிறோம். பொடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம சுகரை வந்து நல்லா பொடி பண்ணியாச்சு. எல்லாம் இந்த பட்டை, கிராம்பு எல்லாமே நல்லா பொடி ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 5 முட்டையை நம்ம உடச்சி சேர்த்திடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர், இந்த 1 கப் பட்டர் நம்ம சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பட்டர் அண்ட் எக்கை வந்து நல்லா நம்ம பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பொடி ஒர்க் பண்ணி வச்சுருக்க சுகர் சேர்த்திடலாம். 1 கப் பொடி பண்ண சுகர் ப்ளஸ் மொத்தம் 2 கப் சேர்த்தணும். 1 கப் பொடி பண்ண சுகர், அப்புறம் 1 கப் இந்த சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு சேர்த்திடலாம். 2 கப் மாவு, 1 கப் மாவு, 2 கப் மாவு. அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க பேக்கிங் பவுடர், சோடா, உப்பு, உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க
பாவு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா நாட்டு சர்க்கரை அந்த தனியாக நம்ம சேர்த்திடலாம். வடிகட்டி சேர்த்தணும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த தண்ணி சேர்த்தியாச்சு. இப்போ வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்கு ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேக்கை வேக வைக்க வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பவுலில் நம்ம பட்டர் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து அந்த மாவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்க கேக்கு மாவை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதே ப்ராசஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பார்க்கலாம், கேக் பேக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வாவ் செமையாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? செம டேஸ்ட், அட்டகாசமாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். வாவ் இந்த ஸ்மெல்லு, நம்ம பேக்கரியில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம ப்ளம் கேக் ரெடி. வாவ் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. அந்த அரோமா டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிறிஸ்மஸ் காலங்களில் தான் ப்ளம் கேக் வாங்கி சாப்பிட்ணும்னு கிடையாது, நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான கேக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எம்மி எம்மி.